நிவர் புயல் காரணமாக கடலூர் துறைமுகத்தில் ஏழாம் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், நிவர் புயலை முன்னிட்டு ஏழாம் எண் எச்சரிக்கை கூண்டு அங்கு ஏற்றப்பட்டிருக்கு. இந்த எச்சரிக்கை கூண்டுடைய அர்த்தம் என்ன? குறிப்பாக வங்கக்கடலில் கடந்த 21ஆம் தேதி ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றற்ற தாழ்வு மண்டலமாக மாறியது. அதன் பிறகு புயலாக மாறுமா என்ற ஒரு கேள்வி தொடர்ந்து வந்தது. தற்போது புயலாக மாறிவிட்டது. இந்த இதற்கு நிவார் என்ற புயல் அளிக்கப்பட்டது. இந்த நிவார் புயல் கடலூர் துறைமுகத்திலிருந்து இடது பக்கமாக கரையை கடக்கும் என்று சொல்லப்படும் காரணத்தினால இந்த ஏழாம் எண் கூன்று ஏற்றப்படுகிறது. 1 to 10 வரைக்கும் இந்த கூண்டுகள் ஏற்றப்படும். இந்த கூண்டுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள் உள்ளது. முதல் என்பது அதிக காற்றோடு கூடிய மழைக்கான வாய்ப்பு உள்ளது, தூர எச்சரிக்கை என்று சொல்வார்கள் முதல். அதுபோல் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு கூண்டுக்கும் ஒவ்வொரு விதமான எச்சரிக்கையை மீனவர்களுக்கு தெரியப்படுத்தும் வண்ணமாக இது போல் மீடியாக்கள் இல்லாத காலங்களில் இந்த கூண்டு மூலியமாகத்தான் மீனவர்கள் அறிந்து கொண்டு கடலுக்கு செல்லலாமா செல்ல வேண்டாமா என்று தெரிந்து கொள்வார்கள். மீனவர்களுக்காக ஏற்றப்படும் இந்த கூண்டு முறை இதுவரைக்கும் தொடர்ந்து நடைபெறுகிறது. தற்போது கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் கடலூரிலிருந்து இடதுபுறமாக இந்த நிவார் புயல் கரையை கடக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் இந்த கூண்டு ஏற்றப்பட்ட நிலையில் நீங்கள் நேரடியாக பார்க்கலாம், கடலில் வந்து அதிக அளவு தற்போது கடல் சீற்றம் இருக்கிறது. கிட்டே செல்ல முடியாத அளவுக்கு அந்த காற்றோட வேகமும் இருக்கிறது. நாம் கிட்டத்தட்ட 1000 மீட்டருக்கு தூரத்தில் இருந்து இதை நம் ஒளிப்பதிவாளர் பாலா காண்பித்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து கடல் சீற்றம் என்பது கடல் பகுதியில் அதிக அளவு இருக்கிறது. மீனவர்கள் பெரும்பாலான கிராமங்கள் கிட்டத்தட்ட கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 52 கிலோமீட்டர் தூரத்திற்கு வங்கக்கடல் ஒட்டியுள்ளது. இதில் 49 மீனவ கிராமங்கள் உள்ளது. இந்த 49 மீனவ கிராமங்களில் 1000 மீனவர்கள் வசிக்கிறார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது கடந்த 2-3 நாட்களாகவே தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது. தாழ்வான பகுதியில் இருக்கும் மீனவர்களையும் பொதுமக்களையும் பாதுகாக்க பல்வேறு இடங்களில் புயல் பாதுகாப்பு மையம் தற்காலிகமாக சில அமைப்புகள் மூலமாக பள்ளிக்கூடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகம் இதற்காக பல்வேறு முன்னேற்பாடுகளை விரிவாக செய்துள்ளது. இந்த நிவார் புயல் கடலூர் மாவட்டத்திலிருந்து இடதுபுறமாக தற்போது கரையை கடக்கும் என்பதற்காக ஏழாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இதன் மூலமாகத்தான் தற்போது இந்த புயல் கடலூரிலிருந்து இடதுபுறமாக கரையை கடக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இந்த துறைமுகத்திலிருந்து இடதுபுறமாக கரையை கடக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட கடலூருக்கும் சென்னைக்கும் மத்தியில் இந்த நிவார் புயல் கரையை கடக்கும். அச்சமயத்தில் கடலூர் பகுதியிலிருந்து 60 கிலோமீட்டர்லிருந்து 75 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசலாம் என்று சொல்லப்படுகிறது. அதற்கான விரிவான பல்வேறு ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்திருக்கிறது. இந்த காற்று வீசும் சமயத்தில் ஏதேனும் பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக பேருந்துகள் இன்று மதியத்திலிருந்து நிறுத்துவதற்காக அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் பொதுமக்கள் ஈரமான சுவர் பக்கம் செல்லக்கூடாது, நீர்நிலைகளை கடக்கக்கூடாது, மரங்கள் அருகே செல்லக்கூடாது, மரங்களிலே தங்கக்கூடாது, பாதுகாப்பான இடங்களில் தங்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறது. மாவட்டத்தில் விரிவான ஏற்பாடுகளுக்காக மாவட்ட நிர்வாகம் முடிக்கிவிட்டப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் கடலூர் மாவட்டத்துக்காக நியமிக்கப்பட்ட வேளாண்மைத்துறை சிறப்பு அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையில் இன்னும் சில நிமிடங்களில் கடலூரில் ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். அந்த ஆய்வுக் கூட்டத்தில் வடக்கு மண்டல ஐஜி நாகராஜ் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகளும் கலந்து கொள்ள போகிறார்கள். தொடர்ந்து மாவட்டத்தில் பல்வேறு விதமான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. நிச்சயமாக மக்கள் அச்சப்பட தேவையில்லை, ஆனால் நிச்சயமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த பணிகள் காட்டுகின்றன. விவரங்களுக்கு நன்றி.